ரெண்டு பெருநாள் தான் உண்டு. ஒரு பெருநாள் ரமலான் பெருநாள், இன்னொன்று பக்ரீத் பெருநாள். ரமலான் பெருநாள் என்பது சக சகோதரனின் சகல விதமான கஷ்டங்களையும் அவனோடு பங்கு போட்டு, அவனோடு பசியோடும் பட்டினியோடும் இருந்து உணர்ந்து தெளிந்து அதன் பின்னால் அவனிடமிருந்து கற்றுக்கொண்டது, அதன் பின்னால் அவனுக்கு நாம் பங்களிப்பது. அடுத்த பெருநாள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற குர்பான் சம்பந்தப்பட்டது. முதலில் மனித நேயத்தை வளர்த்துவதற்காக ரமலானும், இறைவனின் நேசர்கள் என்று காட்பதற்காக பக்ரீத்தும் இரு தொழுகை நாளாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனையவர்களுடைய பெருநாள்கள் போல் யாருடைய பிறந்த நாளுமோ, யாருடைய ஜென்ம நாளுமோ, யாருடைய இறந்த நாளுமோ யாரையும் யாரையோ வெற்றி கொண்ட நாளாக அல்லாமல், சக சகோதரனின் கஷ்டத்தை உணர்ந்து இன்னொரு இனத்துக்கு கஷ்டம் கொடுக்காமல் ஒரு பெருநாள் கொண்டாடுகிறோம் என்றால் அது நம்முடைய பெருநாளாகத்தான் இருக்கும். ஏனைய பெருநாள்கள் எல்லாம் ஏதோ ஒருவனுடைய வெற்றி விழாவை கொண்டாட யாரோ பெற்ற வெற்றியை இவர்கள் கொண்டாடுகின்ற அளவுக்கு இருக்கும். இது யாருடைய வெற்றி விழாவும் அல்லாமல் நம்முடைய சக சகோதரனின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து மனித நேயத்தை வளர்ப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பினை நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். இஸ்லாமியர்கள் ரமலான் கொண்டாடும் பொழுது, இது கொண்டாட்டம் அல்ல பேணுதல், ரமலானை பேணும் பொழுது இன்னொருவருக்கு தொல்லை இல்லாமல் இன்னொருவனுடைய தொல்லையை உணர்ந்து அவனுடைய தொல்லை துயர்களில் சமபங்கை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே ஒரு ஹோலி என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். அப்பொழுது ரோட்டிலே டயரை போட்டு எரித்தார்கள். உடனடியாக டிவியிலே ஒரு செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி சொல்லுகிறது என்னவென்று, இன்டர்நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அகில உலக பொல்யூஷன் கலப்பட சம்பந்தப்பட்ட நச்சுக்காற்று நீக்கு நிறுவனம் என்பது அதை எதிர்த்து போராடுகின்ற நிறுவனம் அறிக்கைவிட்டது, டயர்களை ரோட்டில் கொளுத்தாதீர்கள் என்று. ஒரு அடி டயர் எரிகிறது என்றால் ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஆக்சிஜனை அது எடுத்துக் கொள்கிறது. அப்படி எடுக்கும் பொழுது வயதானவர்களுக்கு ஆக்சிஜன் குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேராமல் பல மரணங்கள் சம்பவிக்கப்பட்டு 20 பேருக்கு மேல் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து விடுகிறார்கள் என்று கார்பரேஷனுடைய டெத் சர்டிபிகேட் கொடுக்கிறது. ஒருவர் நோன்பு கொண்டாடும் பொழுது தன்னை அறிந்தோ அறியாமலோ ரோடிலே டயரை போட்டு கொளுத்துகிறார்கள். ஒரு அடி, ஒரு சதுர அடி டயர் எரியும் பொழுது ஒரு கிலோமீட்டருக்குள் ஆக்சிஜனை எடுத்து விடுகிறது. ஆக்சிஜன் அதை எடுத்து வைத்தால் இருக்கிறவர்களுக்கு மரணம் சம்பவித்து விடும். 60 வயதிலிருந்து 70 வயதுக்குள்ளவர்கள் சொஃபகேஷன் என்று சொல்லக்கூடிய மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து விடுகிறார்கள். எனவே டயர்களையோ கண்ட வஸ்துக்களையோ ரோட்டில் கொளுத்தாதே என்கிறார்கள். இன்னொரு விழா கொண்டாடும் பொழுது பூசணிக்காய்களை எடுத்து அதிலே சில சாதனங்களை போட்டு நடு ரோட்டில் உடைத்து விடுகிறார்கள். ஸ்கூட்டரில் வருகின்றவன் வலிக்கி விட்டு கிட்டத்தட்ட 20-25 பேர் ஹெட் இன்ஜூரி என்று சொல்லக்கூடிய தலையில் காயம்பட்டு இறந்தவர்களும், உடல் காயமுற்றவர்கள் 300 அதிகமாக இருக்கின்றனர். மற்ற நேரங்களில் பட்டாசுகளை கொளுத்தி காற்றில் நச்சையும் சவுண்ட் பொல்யூஷனையும் காற்று பொல்யூஷனையும் உண்டாக்குகிறார்கள். பிற இனத்துக்கு கெடுதி இல்லாமல் தன்னுடைய இன சகோதரர்கள் இன்னொருவனுடைய தொல்லையும் துயரையும் பங்காற்றிக் கொள்கின்ற ஒரு நோன்பை இஸ்லாமியர்கள் மட்டுமே பேணுகிறார்கள். வேறு எந்த ஒரு வகையில் யாருடைய நோன்பை எடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இன்னொருவனுடைய வருத்தத்தை பங்கிக் கொள்வதாக இருக்கும், அல்லது இன்னொரு இனத்தை வெற்றி கொண்டதாக இருக்கும், அல்லது இன்னொருவருக்கு அறிந்தோ அறியாமலோ கஷ்டம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் இஸ்லாமியர்கள் மட்டுமே ஏற்கனவே இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்தளித்துக் கொண்டு ஒரு பெருநாளை கொண்டாடுகிறார். இம்மாதிரி விளக்கங்களை கேள்விப்பட்டு பல 1000 பேர், பல 100,000 பேர் இஸ்லாத்தை நோக்கி அன்றாடம் தழுவ வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய அலுவலகத்திலே கூட தற்சமயம் 6000 பேருக்கு மேல் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நீடுருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து கூட ஒரு 14 பேர் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்காக, தங்களுடைய இழிநிலை நீங்குவதற்காக பெயர்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அம்மாதிரி ஆட்களுக்கு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவருக்கு
நீங்கள் எப்பொழுது 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்திருந்தாலும் 200 கோடி முஸ்லிம்களில் 7 பேர்தான் இஸ்லாமிய பிரச்சாரத்தை இஸ்லாம் அல்லாத மக்களிடம் எடுத்துச் சென்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 7 பேர். இந்த 7 நபர்களை தவிர 7 நபர்களும் அகமது தீதாஜ் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டுக்காரரை தவிர மற்ற அனைத்து 5 பேர்களுமே ஒரு முறையான அமைப்பு ரீதியான இயக்கமற்று தனிநபர்களாக சென்று வெளிப்பாடுகளை இஸ்லாமிய கோட்பாடுகளையும் எடுத்து சொல்லிக் கொண்டே போகிறார்கள். அதே நேரம் இஸ்லாமியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்கள் வெகு தீவிரமாக சின்ன சின்ன சுண்ணத்துகளில் சண்டை போட்டுக்கொண்டு வெகு தீவிரமாக தங்களுக்குள் பிளவுகளை மதில்களாக எழுப்பிக் கொண்டு ஒருவரை ஒருவர் காழ்ப்புணர்வோடு இவர் செய்வது சரியா அவர் செய்வது சரியா என்கின்ற தப்பான நோக்கங்களை வைத்து தவறான அதிரிகளின் அடிப்படையிலும் பிளவுபட்டு நான் நஜாத் என்றும் ஷியா என்றும் சுன்னத்வல் ஜமாத் என்றும் கிட்டத்தட்ட 100-120 அம்சங்களாக இருந்து வருகிறார். அகமதியாக்கள் கூட தவறான கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவர்கள் இப்பொழுது ஸ்பெயின் நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். 800 ஆண்டுகாலம் அந்த ஸ்பெயினை இஸ்லாமியர்கள் கையிலே ஆட்சி பீடத்தில் இருந்தபோது, கடந்த 2வது உலக மகா யுத்தத்துக்கு பின்னால் அங்கு இஸ்லாமியர்களே உள்ளே இருக்க முடியாத அளவு வெளியேற்றப்பட்டு தற்போதுதான் அகமதியாக்களுக்கு அங்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இப்பொழுது சுன்னத்வல் ஜமாத்தும் சேர்ந்து இருவருமே தங்களுடைய 2 பள்ளிவாசல்கள் கட்ட அனுமதி கொடுத்ததையுமே ஒருவருக்கொருவர் தகர்த்து கொண்டார்கள். அகமதியாக்களுடைய கூற்றுப்படி ஒரு இந்தியாவிலே தோன்றிய அகமது என்று ஒருவர் இஸ்லாத்துக்கு கடைசியாக வருவார், அவர்தான் மெஹதி அலை இஸ்லாம் என்று சொல்லி இருக்கிறது. எங்களுடைய இமாம் பெயர் அகமது, அவர் ஜிகாது செய்வார், அவர் ஹாதியான் என்ற பஞ்சாபிலே சேர்ந்தவர், பெருமானாரின் வாக்குப்படி அவர்தான் கடைசி நபி என்கிறார்கள். என் பேர் கூடத்தான் அகமது, நானும் ஜிகாது செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காக என்னையும் மெஹதி என்று சொல்ல முடியாது. என்னை போல் இன்னும் சிலர் ஹைதராபாத்திலும் அகமது நாசர் மதினி கேரளாவிலும் இப்படி இருக்கிறார்கள். அகமது என்று பெயர் உள்ளவன் எல்லாம் ஜிகாத் என்று போர்டு போட்டு விட்டால் மெஹதி ஆகிவிட முடியாது. ஆனால் தவறான கோட்பாடுகள், தவறான செயல்பாடுகள் இளைஞர்களுடைய புகுத்தி பல ஊர்களில், உங்கள் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 11 வழக்குகள் வழக்கு மன்றத்திலும் காவல் நிலையத்திலும் ஜமாத்தார்களுக்கும் நஜாத் என்று சொல்லக்கூடிய வஹாபிகளுக்கும் இடையே பதிவாகி இருக்கிறது. சுமார் 11 வழக்குகள் கொல்லாவரம் உள்பட ஜமாத்தார்கள் அங்காங்கே சிலர் ஒரு தனியா தொழுவது. இப்படி சிறு சுன்னத்துகளில் ரமலானில் நீங்கள் 20 ரக்கா தொழுவதா, 8 ரக்கா தொழுவதா, 11 ரக்கா தொழுவதா என்ற ஒரு சர்ச்சையை வைத்து, இந்த 3 பேர் சொல்வதற்குமே ஆதாரங்கள் இல்லாத போது, 20 ரக்கா தொழுதுபவர்களுக்கும் பெருமானார் தொழுதாக ஆதாரம் இல்லை, 11 ரக்கா தொழுதவர்களுக்கும் ஆதாரம் இல்லை, 8 ரக்கா என்று சொல்பவர்களுக்கும் ஆதாரம் இல்லை, எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லுகின்ற போராக்களுக்கும் ஆதாரம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடம் முழுவதுமே 11 ரக்கா தொழுதிருக்கிறார்கள். ரமலானில் தன்னுடைய வணக்கங்களை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் ரமலான் மாதம் புனிதமான மாதமாக இருப்பதால் இதில் தொழுகின்ற 1 ரக்கா தொழுகை 100 ஜிகாதுக்கு சவாபளிப்பதாக இருப்பதால் நாம் ஒரு 20 ரக்காத்தாவது தொழ முடியும், நோன்பு வைத்துவிட்டு அவ்வளவுதான் தொழ முடியும் என்பதால் சஹாபாக்கள் இந்த புனிதமான இரவிலே நம்முடைய இபாதத்துக்களை பெருக்க வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு ஏற்படுத்தி வைத்தவைகள் தான். இவைகள் கூட சுன்னத்துக்கள் தானே ஒழிய பரலான காரியங்களில் செய்யவில்லை. 1716 இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே ஜிஹாது பற்றி சொல்லியும், ஜிஹாத் என்ற வார்த்தையை கேட்டாலே கசப்பாக, கேட்கக்கூடாத வார்த்தையாக, அலர்ஜியுள்ள வார்த்தையாக, உலக அலங்காரங்களை பூட்டிக் கொள்ள ஆசை காட்டுகின்ற மக்கள் ஜிகாத் என்று சொன்ன உடனே சுருங்கி சுருட்டி ஓடிவிடுகிறார்கள்.
1716 இடங்களிலே ஜிகாது பற்றி சொல்லியிருக்கிறது. இருந்தாலும் தவறான விளக்கங்களை கொடுப்பது நம் மனசோடுதான் ஜிகாது செய்ய சொல்லி இருக்கிறது என்று, அப்படி குரானிலே மனசோடு ஜிகாது செய்ய சொல்லி செய்வதுதான், மனசோடு செய்வதுதான் ஜிகாது என்று சொல்வதற்கு ஒரு இடத்தில் கூட ஆதாரம் இல்லை, ஒரு இடத்தில் கூட ஆதாரங்கள் இல்லை. 6257 வசனங்கள், 6666 என்பது ஆயிஷா சித்திகா சொன்னதாக வந்த ஒரு ஹதீதே ஒழிய, குரானின் தலைப்புகளை திறந்தீர்கள் என்றால் எத்தனை ஆயத்து எத்தனை சூறாக்கள் என்று தெளிவாக இருக்கும். அதையே நீங்கள் கூட்டி பார்த்தால் 6254 வசனங்கள் தான் திருக்குரான் ஷெரீஃபில் இருக்கிறது. அது எப்படியோ ஒரு ஹதீஸ் ஒன்று 6266 என்று கிறிஸ்தவர்களுடைய பி கணக்கு என்று சொல்லக்கூடிய கணக்கின் அடிப்படையில், யாரோ கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை தழுவியவர்கள் கட்டிவிட்ட ஒரு புனை, அது ஒரு கட்டுக்கதை தானே ஒழிய, திருக்குரான் ஷெரீஃபிலே பிஸ்மில்லா உள்பட அனைத்தையும் கூட்டினாலும் 6254 வசனங்கள் தான் இருக்கின்றன. இடைச்சொர்கள்கள் இந்த நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 250 வருடம் கழித்து ரஷ்யாவிலே உஸ்பெஸ்கிஸ்தானில் தோன்றிய, தற்போதைய உஸ்பெஸ்கிஸ்தானில் இருந்து புறப்பட்ட இமாம் ஷஹி அல் புகாரி அவர்கள் இவைகளை எல்லாம் தொகுத்து அவற்றை 70,000 ஹதீசுகள் தொகுத்து வைக்கிறார். அவற்றில் 66,000 ஹதீசுகள் பொய்யானவை என தள்ளுபடி பண்ணுகிறார். மிச்சம் 4,000 ஹதீசைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த 4,000 ஹதீசு கூட 3,000 ஹதீஸ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களால் சொல்லப்பட்டது. அதை கூட சிலர் சர்ச்சைக்குரியதாக்கி ஒரு பெண்ணின் சாட்சி செல்லாது என்பது இறைமறையின் விதி, அதனால் ஆயிஷா சித்திகா சாட்சியும் செல்லாது என்று ஒரு பெண்ணின் சாட்சிக்காய் சாட்சியாக வைத்து அந்த ஹதீஸும் கூடாது, குரான் படிதான் நடக்க வேண்டும் என்று ஒரு தீவிரவாத கூட்டம். ஆனால் அல்லாஹ் உம்முல் மூமினின் மூமீன்களின் தாய் என்று சொன்னவன், தாய்க்கு வழிபட சொன்னவன், தாயின் பேச்சை கேட்க சொன்ன அந்த இடத்திலே அந்த வஹாபிகளுடைய அந்த கொள்கை அடிபட்டு நாம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னதையும் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னொரு ஹதீஸ் படி ஒரு பெண் ஒரு குற்றம் செய்திருந்தாலும் கூட அந்த தவறுக்கு காரணமானவருடைய ஹதீஸ்களை வீக்கான ஹதீஸில் வைத்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சரித்திர சம்பவத்தை சுட்டிக்காட்டுவார்கள். அது கூட சொர்க்கவாதிகள் என்று பெருமானார் சொன்னவர்களில் இவரும் ஒருவராக இருப்பதால் அவர்கள் சொல்லுகின்ற கூற்றை உலமா பெருமக்கள் நிராகரித்து பல ஃபத்வாக்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஹதீதுகள் ஏற்பட்ட பின்னால்தான் அந்த ஹதீதுகளில் ஆளுக்கொன்றை தூக்கி கொண்டு இஸ்லாமியர்களாகிய நாம் பரலான எத்தனையோ காரியங்களை செய்யாமல் சிதறிவிட்டு எப்பொழுது கேட்டாலும் நாம் சிறுபான்மை சிறுபான்மை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை நமக்குள் வளர்த்து கொண்டு நாம் இன்னொரு இனத்தோடு இன்னொரு இனம் நம்மை ஏசும் பொழுதும் பேசும் பொழுதும் தலைதாழ்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததன் விளைவு கடந்த 4 ஆண்டுகளில் 400,000 பேர் இஸ்லாமியர்களின் கருகமணிகள் அருந்ததுதான் மிச்சம். பதிலுக்கு பதில் கொடுப்பது நம்முடைய இஸ்லாத்தில் ஃபர்லான கடமை. எந்த ஒரு மதமும் இந்த கண்ணத்தில் அறைந்தால் அந்த கண்ணத்தில் கொடு என்று சொல்லுகின்ற ஒரு வாதத்தை கிளப்பவில்லை. ஒரு வதந்திதானே அது ஒழிய, ஈசா நபி சொன்னதாக ஒரு வதந்திதானே ஒழிய, ஈசா நபியே இஞ்சில் வேதத்திலே சட்டையை விற்று கத்தியை வாங்குங்கள், செல் யோர் கார்மெண்ட்ஸ் பை யோர் ஸ்வாட்ஸ், உங்களுடைய சட்டையை வித்தாவது கத்தியை வாங்குங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார் ஒழிய. 16 இடங்களிலே அவர் ஒன்றும் இந்த கண்ணத்தில் அடித்தால் அந்த கண்ணத்திலே காட்டுங்கள் என்று சொன்னதாக எந்த ஒரு இடத்திலும் ஈசா நபியின் வாயால் சொல்லப்படவில்லை. ஈசா நபிக்கு பின்னால் அவருடைய சீடர்கள் என்று சொல்லப்படுகின்ற சில பேரால், அந்த சீடர்களுக்கும் சீடர்களால் வந்த சில பேர் எழுதிய நிருபங்கள் என்கின்ற பிற்சேர்க்கையில் தான் அவைகளெல்லாம் புனையப்பட்டிருக்கின்றதை ஒழிய, ஈசா நபியின் 33 ஆண்டு கால வாழ்க்கையில் வெறும் 3 ஆண்டு காலத்தை தான் அந்த இஞ்சியிலுடைய வேதம் எடுத்துச் சொல்கிறது. அந்த 3 ஆண்டு கால போதனையில் அவர்கள் எங்கேயுமே சொன்னதாக இல்லை. நம்மளிலே சில தீவிரவாதிகள் கூட சுன்னத்தே ரசூல் என்று சொல்லிக்கொண்டு சூப்பி திம்பதும் சுன்னத், தாடி விடுவது 4 இன்ச்சு அது சுன்னத், மீசை தரிப்பது சுன்னத், முழங்காலுக்கு மேல் வேட்டி கட்டுவது சுன்னத், அப்படியே அல்லாஹ் வஸல்லியல்லான்ட்டு அல்லாஹ் சுன்னத். இவ்வளவு தீவிரமா சுன்னத்தை கடைபிடிக்கின்ற நஜாத்துகளும் வஹாபியாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
திருமணத்திற்கு பின்னால் வியாபாரத்திற்கே செல்லவில்லை. நீ ஏன் வியாபாரம் பண்ற? நீயும் வியாபாரத்தை நிறுத்திட வேண்டிதான். திருமணத்திற்கு பின்னால் அவர்கள் வியாபாரமே சென்றதில்லை. மொத்தம் அவர் வாழ்க்கையிலே இருமுறை, திருமணத்திற்கு முந்தி ஒரு முறை தன்னுடைய சித்தப்பா அபு தாலிப் அவர்களோடு சிரியா தேசம் வரை சென்றிருக்கிறார், ஏமன் தேசம் வரை. திருமணத்திற்கு பின்னால், திருமணத்திற்கு முன்னால் ஆயிஷா சித்திகாவோடு சென்றிருக்கிறார். அதன் பின்னால் ஆயிஷா சித்திகா இல்ல, கதீஜா நாயகத்தின் பிரதிநிதியாக சென்றிருக்கிறார். திருமணத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரமே செய்ததாக வரலாறு இல்லை. அப்ப ஏன் நீ வியாபாரம் செய்யற? அவர்கள் நடத்திய திருமணமே ஒரு விதவையோடு தான். வயதில் மூத்தவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள். இவர்கள் தன்னையோட இளம் மங்கைகளை தன்னுடைய பாலிய பருவத்திலே திருமணம் செய்து கொண்டு சுன்னத்தே ரசூல் என்று பேசுவார்கள். ஆனால் அது கூட சுன்னத்தே ரசூல் அல்ல, அது சுன்னத்தே நபி. நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 ஆண்டுகள் வரை எப்படி வாழ்ந்தார் என்பது நமக்கு கவலை இல்லை. என்று அவருக்கு நபியாக பிறந்தவருக்கு ரசூலாக அப்கிரேட் பண்ணுகிறானோ அல்ல, 40 ஆண்டிலே வஹியை இறக்கி அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதராக, அப்போஸ்தல் ஆஃப் அல்லாஹ்வாக, ரசூலுல்லாஹ்வாக, அது கூட தூதுவர் அல்ல, பிரதிநிதியாக, தூதுவர்னா மெசஞ்சர், அது சரியான பதமாக பெருமானாருக்கு பொருந்தாது. மெசஞ்சர் என்றால் போஸ்ட்மேன். நம்ம அம்மா மௌத்தா போச்சுன்னு தந்தி வந்து அவன் அழுதுட்டு கொண்டு வர மாட்டான், அதுல என்ன இருக்கோ இல்லையோ அவன் கொடுத்துட்டு 2 ரூபா அந்த நேரத்தில் கூட கேட்டுட்டு தான் நிற்பான். அதனால் அது தூதுவர் என்ற பதமே பொருந்தாது. வெள்ளைக்காரர்களால் மெசஞ்சர் என்று கட்டிவிடப்பட்டதை நாம் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது இஸ்லாமியர்கள் தூதுவர் என்று, அல்லாஹ்வின் பிரதிநிதியாக, அல்லாஹ்வின் எண்ணங்களை இந்த பூமியிலே இறக்கி வைக்கக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அதனால் அவரை தூதுவர் என்று நாம் சொல்வது சரி. அப்போஸ்தல் ஆஃப் அல்லாஹ், ரசூல் அல்ல, அல்லாஹ்வின் ரசூலாக, அல்லாஹ்வின் பிரதிநிதியாக. ரசூல் என்பதற்கு சரியான அரபு பதம் பிரதிநிதி தானே ஒழிய தூதுவன் என்பது, தூதுவனுக்கு அதில் என்ன விஷயம் இருக்கிறது, நல்லதா கெட்டதா என்பது கூட கவலை இல்லை. நல்லதோ கெட்டதோ சுருட்டி எடுத்து கொண்டு போய் கேட்கிறானோ கேட்கலையோ அவன் கையில் திணித்து விட்டு போவதுதான் தூதுவருடைய பணி. இது அப்படி அல்ல, இருந்து அமல்படுத்தி அதன்படி தானும் பேணி பிறரையும் பேண வைத்து நிறைவு செய்து பணியாற்றி அந்த நிறைவுகளை முடிவாக்கி விட்டு சென்றவர். ஆக அது ஒரு பிரதிநிதிக்குரிய பொறுப்புள்ள செயல், அது தூதுவனுடைய பணி அல்ல. தூதுவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு வரவில்லை. அது அந்நியர்களால் கட்டிவிடப்பட்ட ஒரு சீப்பான டேர்ம், ஒருவரை கேவலப்படுத்த மெசஞ்சர் மெசஞ்சர் என்று சொன்னதை தூதுவர் தூதுவர் என்று இவர்கள் மொழிபெயர்த்து பெருமானாரின் உண்மையான அந்தஸ்தை குறைவுபடுத்த, அவரை இழிவுபடுத்த ஐரோப்பியர்களால் கட்டிவிடப்பட்ட ஒரு புனைப்பெயர் தானே ஒழிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக வந்தார். வந்து அமல்படுத்தினார். அவர் என்றுமே 40 ஆண்டுகளில் பின்னால் தான் ரசூல் ஆனார். 40 ஆண்டுக்கு பின்னால் 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 63 ஆண்டுகளில் 67 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவற்றில் 29 யுத்தங்களில் பெருமானாரை பங்கேற்றிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பங்கு வகித்திருக்கிறார்கள். இவ்வளவு சொல்லுகின்ற இவர்கள் ஃபர்லான ஜிஹாது பற்றி எத்தனை ஜிஹாது செய்திருக்கிறார்கள் என்று கேளுங்கள். ஃபர்லான காரியங்களை பற்றி வாய் துறக்காத மக்கள் சில சில சிறிய சுன்னத்துகளை மக்களிடையே புகுத்தி குழப்பங்களை விளைவித்து 200 கோடி முஸ்லிம்களும் அரபு நாட்டில் கூட இஸ்லாமியர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். சட்டப்படி பார்த்தால் 2 இஸ்லாமியன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் 2 பேருமே காஃபிராகி விடுகிறார்கள். என்று 2 இஸ்லாமியர்களுக்கு சண்டை வருகிறதோ அந்த இடத்திலேயே 2 முஸ்லிம்களும் அல்லாஹ்வின் கட்டளையை மீறியவர்களாகி அந்த இடத்திலே நிராகரிப்பென்ற பாவத்தை செய்தவர்களாக அந்த இடத்திலேயே காஃபிராகி விடுகிறார். ஈரான் சண்டையிட்டாலும் சவுதி சண்டையிட்டிருந்தாலும் 2 பேருமே அந்த இடத்திலே காஃபிராகி விடுகிறார்கள். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட்டிருக்கவே கூடாது. 1417 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஹிஜ்ரத் ஏற்பட்டதோ, மக்காவை அதன் பின்னால் 10 ஆண்டுகள் கழித்து கைப்பற்றுகிறார். 1418 10 ஆண்டை கழித்தால் 1408 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்நிய வழிபாடுகள் அந்த புண்ணிய மண்ணில், புனித மண்ணில் இல்லாமல் ஒழித்து விட்டு சென்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1400
பத்து வருடங்களுக்கு முன்னால் அந்நிய வழிபாடுகளே இல்லாமல் இறைவனுக்கு இணை வைப்புகின்ற அசிங்கமான ஒரு பாவத்தை செய்யாத ஒரு பூமி சவுதி அரேபியாவாக இருந்தது. சமீபத்திலே ஏற்பட்ட யுத்தத்தில் அமெரிக்கர்கள் 300க்கும் அதிகமானோர் இறந்து விடுகிறார்கள். இறந்தவர்களை அந்த மண்ணிலே புதைக்கிறார்கள். புதைத்தவுடன் அமெரிக்கர்கள் கிங் ஃபகதோடு ஒரு அக்ரிமெண்டை போட்டு வாரம் ஒரு முறை அமெரிக்காவிலிருந்து ஒருவர் அந்த 300 சில்லரை மக்களுடைய உறவினர்கள் சார்பாக, பெற்றோர்கள் பிள்ளைகள் சார்பாக, குடும்பத்தினர் சார்பாக ஒரு பாதிரியார் வருவார், அவர் அங்கு வழிபாடு நடத்துவார் என்று வார வாரம் அவன் இப்பொழுது கேண்டலை தூக்கிக் கொண்டு ரியாத் எல்லையில் நின்று கொண்டிருக்கிறான். 1410 ஆண்டுகளுக்கு முன்னால் அரும்பாடுகள் பட்டு 1000 தாலிகளை அறுத்து எத்தனையோ இளைஞர்களை பறிகொடுத்து எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களுக்கு மத்தியில் நாடு துறந்து ஊர் துறந்து உறவு துறந்து அடிபட்டு அல்லல் பட்டு எத்தனையோ தியாகங்கள் செய்து வளர்ந்த ஒரு மார்க்கம் துடைத்து சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு புண்ணிய பூமியிலே 2 இஸ்லாமியன் அடிபட்டுக் கொண்டதால் சைத்தான் அங்கு விதையை ஊண்டி விட்டான். இன்று ரியாத் எல்லையிலே அவன் போய் வார வாரம் மெழுகுவத்தி ஏற்றி வச்சு கும்பிடுறான். காரணம், உலக நபுசு சகோதரர்களே, உண்மையான தத்வாவோடு வாழ்ந்த காலத்திலே வெறும் பேருச்சம்பளத்திலே வாழ்க்கை நடத்தி வெறும் வியாபார பொருள்களை வாங்கி விற்றுக் கொண்டிருந்த காலத்திலே இஸ்லாம் பரவிய வேகம் துணிவு பலமான டாலர்கள் வந்த பின்னால், பல கோடி டாலர்கள் வந்த பின்னால் ஈமானை புதைத்துவிட்டு லௌகீகத்தை திறந்து விட்டு விட்டார்கள். அதன் விளைவு 1408 வருடமாக இந்த பூபாகத்திலே எங்குமே இல்லாத அளவு அந்நிய வழிபாடுகள், இறைவனுக்கு இணை வைக்கின்ற கொடிய பாவம், வெட்டி எறியக்கூடிய பாவம், யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு கொடிய பாவம், அந்த ஒரு கொடிய பாவம் பெற்ற தாயோடு உடலுறவு கொண்டவனை கூட மன்னிக்கலாம், ஆனால் இணை வைப்பவனை மன்னிக்க கூடாது என்கின்ற அளவுக்கு அருவறுக்கத்தக்க ஒரு செயல், அந்த செயலுக்கு வித்துவிட்டு விட்டார்கள் என்றால் சரியான மார்க்க அறிவில்லாமல் உலக லௌகீக எண்ணத்திலே திளைத்ததன் விளைவு, உலகத்தை நம்பியதன் விளைவுதான் இன்று அந்த மண்ணிலே ஒரு தவறான, நாம் எல்லாம் அரபு தேசம் என்றால் புனிதமான ஒரு மண் என்ற எண்ணிக்கையில இருந்தோம், இன்று அந்த புனிதத்தையே கெடுத்தக்கூடிய அளவுக்கு வைத்து விட்டார். ஆக இவர்கள் எல்லாம் கொலை குற்றத்தை விட கொடிய குற்றத்தை செய்யக்கூடியவர்கள். காரணம், உலக நபுஸ் இவர்களுக்கு. ஒன்றை மறந்து விடுகிறீர்கள், ரிசக் என்பது அல்லாஹ் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சான்னா கஷ்டத்தை கொடுப்பான், அதை நீங்க யாரும் தடுத்துடவே முடியாது. உங்களுக்கு கஷ்டத்தை நீக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னா நீக்கிடுவான். நீங்க நினைச்சுக்கலாம் நீங்க ரொம்ப சௌகரியமா வசதியா இருக்கிறேன், ஆண்டவன் ஒரு நிமிஷத்துல உங்களை வசதி எல்லாம் பண்ணிடுவான், ஒரு நிமிஷத்துல உங்களை மேலையும் தூக்கி விட்டுவான். அதுக்கு உங்களுடைய பொண்ணோ பொருளோ நிச்சயம் உதவி செய்யாது சகோதரர்களே. பொண்ணும் பொருளும் யாருக்கும் உதவி செய்யாது. சாதாரண ஒரு எளிய ஊர்ல நான் ரிமாண்ட் ஆனேன், 2 ஏழை பசங்க போய் ஜட்ஜ பார்த்து நீ விடுதலை எடுத்தான். 2 ஏழை பசங்க பம்பாயில போய் நான் ரிமாண்ட் ஆகிறேன். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர் ஒரு ஆள் ஆஜி மஸ்தான், 3 மாசம் ட்ரை பண்ணி முடியல வெளியே இருக்கு. பணம் ஒருத்தனை காப்பாற்றணும் மாத்திரம் என்னைக்கு நினைச்சு விடாதீர்கள் சகோதரி. பணம் ஒரு அளவு தான் வரும். எவ்வளவு பணம் இருந்தாலும் நோய் நோக்காட்டுக்காரன் கடைசி வரைக்கும் பேசாம செத்த பல சீப் மினிஸ்டர் நம்ம கண்ணாலேயே பார்த்துட்டோம். இழுத்துட்டு படிச்சுட்டு வாய் பேசாம செத்தவர்களை நாம் கண்ணாலேயே பார்த்தோம். பணமோ அந்தஸ்தோ பதவிகளோ உங்களை காப்பாற்றி விடாது. உங்களுடைய எக்கின் ஒன்றுதான் உங்கள் கூட கபருக்கு வரும். எந்த நேரத்திலும் நீங்கள் எதையும் இழக்க சம்மதப்பட்ட நிலையில் இருப்பவன் தான் உண்மையான பூமி. அவனுடைய முகத்திலே தெரியும் இந்த பொருள் நமக்கு சொந்தமல்லங்கும் போது இதில் ஆசை இருக்காது. அல்பமாக வைத்திருப்போம், அசால்ட்டாக வைத்திருப்போம். இது நமக்கு சொந்தம் என்று நாம் நினைக்கும் பொழுது இதை பத்திரப்படுத்துவோம். இந்த உலகத்தை பத்திரப்படுத்த நினைத்தவர்கள் நிச்சயமாக மறு உலகை இழந்து விட்ட மக்கள். திருக்குரான் படி இவ்வுலகை மறு உலகுக்காக நீங்கள் அடமான வைத்து விட்ட மக்கள். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு வழிப்போக்கர்கள். இது நிரந்தரமற்ற துன்யா. இது இந்த நிழலில் நாம் நிரந்தரமாக தங்கிவிடவும் முடியாது, இந்த நிழலும் நம்மோடு வந்துவிட முடியாது. இங்கு நாம் எதையெல்லாம் இழந்து சில நல்ல அமல்களை செய்திருக்கிறோமோ, அல்லாஹ்வின் முகபத்துக்காக ஒரு நோயாளியை பார்க்க கூட ஆண்டவனே இன்று உன்னுடைய அடியாண்டில் ஒருவன் நோய் கண்டிருக்கிறான், அவனை உன்னுடைய முகப்பத்தை பெறுவதற்காக பார்க்கப் போகிறேன் என்று நியத்து வைத்துக் கொண்டு போகின்ற வழியிலே நீங்கள் மரணம் அடைந்து விட்டால், நீங்கள் வைத்த நியத் உங்களுக்கு ஷஹீத் ஆகின்ற மர்த்தபாவை தேடி கொடுக்கின்றது.
உங்களுடைய இன்டென்ஷன். அதே நேரம் இஸ்லாமியர்கள் பல பேர் பல பாகங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஊர் மாத்திரம் பத்திரமா நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டு கஷ்டப்படுறவனுக்கு போய் பங்காற்றாம இருந்தீர்கள் என்றால் அது தூய மூமியங்களுக்குரிய செயல் அல்ல, சுயநலவாதிகள் உலகை கட்டி கொண்டவர்களுடைய செயல் தானே ஒழிய. எந்த ஊர்ல எவன் அடிபட்டாலும் நாங்க ஓடிடுறோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பம்பாயிலே 1000 கணக்கான இஸ்லாமியர்களை அடித்துக் கொன்றார்கள். 1000 கணக்கில் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேல் இறந்தார்கள். எவ்வளவோ அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசினோம், ஒன்றும் நடக்கவில்லை. வெளிநாட்டு தூதராலயங்களுக்கெல்லாம் போன் பண்ணி நீங்கள் எல்லாம் கூட போய் சொல்லுங்கள் என்றும் அவர்களும் கிட்டத்தட்ட 10 தூதர்கள் சென்று பிரதமரிடம் பேசி சென்றார்கள். ஒரு பலனும் இல்லை. பெரும் பெரும் கோடீஸ்வரர்களை எல்லாம் தொடர்பு கொண்டோம். அந்த கிரிக்கெட் விளையாடுகிறார ஒரு முஸ்லிம் 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 பெரியால் அவருடையது ஜியாஜி ஷூட்டிங்ஸ் எல்லாம் அவர் சொந்தக்காரர், ஹைதராபாத் நிஜாமுடைய பட்டோடி. அவருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக பம்பாய் நிலவரத்தை பாருங்கள், அடிபடுவர்கள் எல்லாம் அப்பாவி முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்று. அவரும் பிரதமரிடம் அக்கறையோடு மோதி பார்த்தார், பலன் இல்லை. சரி, ஒரு நிறுவனம் கூட இறங்கி வேலை செய்யவில்லை. போலீஸ்காரர்களே நம் பெண்களை கற்பழித்தார்கள். அந்த நிலையில் கூட அவர்கள் ஏழை முஸ்லிம்கள் தான் எதை ஊர் திறந்து வந்தார். இன்னைக்கு போட்டான் பாத்தீங்களா, 10 இடத்துல அல்லாஹ் சுப்ஹானத்துல வச்சான். இன்று பாருங்கள், காபியர்கள் வெறும் 1000 பேர் செத்தவுடன் ஐபிஎன் என்ற இந்தியா உலகத்தில் 2வது பெரிய நிறுவனம், இன்டெலிஜென்ஸ் பியூரோ உலகத்தில் சிபிஐ விட உயர்ந்த ஒன்று, சிஐஏ விட உயர்ந்த ஒரு ராய் என்கின்ற நிறுவனம் உடனே சென்று புலனாய்வு செய்ய புலனாய்வு செய்து ஒன்றும் கண்டு இருந்தாலும் இன்னைக்கு கொடுத்தாடி இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர்கள் கிட்டே வரமாட்டார்கள். முஸ்லீம்கள் நீங்கள் உறுதியோடு நின்ற காலத்திலே நீங்கள் மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்த்தால் நிச்சயம் தோல்வி அறிவீர்கள். மெஜாரிட்டியாக உகது யுத்தத்திலே இருந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தோல்வியை தழுவினீர்கள், மைனாரிட்டியாக பதிலே நின்று வெற்றியை நிலைநாட்டினீர்கள். அல்லாஹ் அன்றே உங்களுக்கு ஒரு சரித்திர சம்பவத்தை காட்டிவிட்டான். நாம் எந்த எதை வைத்து எவன் ஒருவன் இஸ்லாமிய பணிகளுக்கு ஆட்படும் பொழுது நம்ம எல்லார்ட்டையும் ஒரு நோய், நாம சிறுபான்மை என்று ஒரு நோய் இருக்கிறது. அது எப்பொழுது நீங்கள் சிறுபான்மை என்ற எண்ணத்தில் உங்களுடைய வேகத்தை தடை செய்யலாம் என்று எண்ணுகிறீர்களோ அந்த இடத்திலே இறைவனுடைய நினைவை நீங்கள் குழி தோண்டி புதைத்த காஃபிராகி விட்டீர்கள் சகோதரர்களே. இது எந்த உலமா மார்க்கத்தில் உள்ள உலமாவையும் கேட்டு பாருங்கள். இறைவனுக்கு எந்த இடத்திலே மாறு செய்கிறோமோ அந்த இடத்திலே நிராகரிப்பு என்கின்ற பாவம் நம்மை சாருகிறது. நிராகரிப்பு என்கின்ற பாவம் அந்த இடத்திலே வந்த உண்மை அடுத்த நொடியே நாம் காஃபிர்களாகி விடுகிறோம். இது எந்த உலமாக்கள் தேவனால் எழுதி கேளுங்கள். ஆக நாம் சிறுபான்மை என்ற எண்ணம் நம் நெஞ்சிலே வந்த அந்த நொடியே துனியாவில் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை நம்மிடம் அடியில் புகுந்துள்ளது என்று வைத்துக் கொள்ளும். எப்படி நீங்கள் சிறுபான்மை என்று நான் கேட்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானத்தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், ஓ நபியே, பத்ர் யுத்தத்தின் போது 3000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை நான் அனுப்பவில்லையா? பத்ர் யுத்தத்தின் போது அவ்வளவு 1000 தளவாடங்களை திரட்டிக் கொண்டு வருகிறார் அபூ சுஃபியான், அப்பொழுது 3000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை நான் அனுப்பவில்லையா? அந்த மூமின்களிடம் சொல்லு, எவனொருவன் இறைவழியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போராடுகிறானோ இறைவனுக்காக அவனுக்கு நான் 5000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை அனுப்புகிறேன் என்றான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அல்லாவின் பிரதிநிதி, அல்லாவின் கலீஃபா, அல்லாவின் ஹபீப், நண்பனாக இருக்கின்ற பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3000 மலக்குகளை உடனே அனுப்பிய அல்லாஹ் நமக்கு நிரந்தரமான ஒரு சத்தியத்தை உறுதிமொழி வழங்கியிருக்கிறான் திருக்குறானிலே. 5000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகள், ஒரு மலக்கின் புருவத்தின் இடைப்பட்ட தூரம் மட்டும் இந்த துனியாவை போல் 300 மடங்கு அதிகம் இருக்கும். 5000 மலக்குகளை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று இறைவன் சொல்லி இருந்த போது அந்த அல்லாவின் வாக்கை நம்பாமல் நாம சிறுபான்மை என்று கொண்டிருந்தால் அந்த இடத்திலே நீங்கள் காஃபிராகி விடுகிறீர்கள், இறைவனின் வசனத்தை நிராகரித்த மக்களாகி விடுகிறீர்கள், அல்லது அந்த நியத்து கட்டுப்படாத மக்களாகி விடுகிறீர்கள், அந்த நியத்தை மனதளவிலே ஏற்றுக்கொள்ளாத மக்களாகி விடுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் சிறுபான்மை என்று சொன்னால்
எந்த ஒரு பிரஜாதிக்கும் தீங்கு செய்யாத மக்கள் நீங்கள். நானும் தீங்கு செய்யவில்லை, திட்டி இருக்கிறேன். நான் திட்டாத திட்டா சகோதரர்களே, அவன் பொண்டு புள்ள அத்தனையும் திட்டி இருக்கிறேன். அடிக்கடி பதிலுக்கு பதில் நானும் கொடுத்துறேன். நாங்க பின்னாடி போய் நாங்க குத்துறதுல அது முனாஃபிக் தானம். பேக் பைட்டிங் இஸ் ஈட்டிங் யுவர் டெட் பிரதர் அண்ட் ஃபிளஷ். உன்னுடைய சொந்த சகோதரனின் செத்த சவத்தின் சதை உண்பது பின்பக்கம் நாங்கள் கடிப்பதில்லை. பத்துவா கொடுத்து ஒட்டணும் சகோதரர்கள், பத்துவா கொடுத்து இத்தனை மணிக்கு இன்ன தேதி கோயம்புத்தூரில் இவனை போட்டு தள்ளுவான் சொல்லி ஆட்டிச்சோம். ஏனென்றால் அவன் பெருமானா சொல்லாளர் செல்லத்தை பற்றி இழிவான நூலை எழுதியிருந்தான். அவர் குளிக்க போனார், அந்த இடத்துல ஒரு பெண்ணு குளிச்சிட்டு இருந்தா, அவரை பார்த்த உடனே தனக்கு காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடித்தார். என்னன்னா வகி வந்துச்சுன்னார், அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்றான் மகன்ட்ட சொன்னார், டைவர்ஸ் பண்ண நீ இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்படி ஒரு பெருமானா சொல்லாளர் செல்லத்தை காத்திம் நபி அஸ்தவர்லா ஒரு காம வெறியன் என்ற நூல். உலக ஆதாயங்களில் நாம் தீவிரமாக இருந்து வந்திருக்கிறோம். இதற்கு காரணம் நம் முன்னோர்கள் செய்த தியாக தழும்புகள் எல்லாம், முன்னோர்கள் எதற்காக தியாகம் செய்து காட்டினார்கள் என்பதெல்லாம் நம்முடைய இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு சரித்திர சம்பவத்துக்காகவும், வார வாரம் அதிசுகளில் பள்ளிவாசலில் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொகுப்புகளாகத்தான் இருக்கிறதே ஒழிய அதில் ஈடுபாடோடு யாரும் இல்லை. போன வாரம் ஜும்மாவில் என்ன அதிஸ் அகரத்து சொன்னார் என்பதை, ஆலிம் அவர்கள் சொன்னார் என்பதை இந்த வாரம் நினைவுபடுத்தி பார்க்க கூட இவர்கள் நினைவாற்றில்லாமல் பற்றற்று மார்க்க விஷயங்களிலே என்னமோ பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது சோகமா வருவான், திடுத்துடன் வெளியே ஓடிடுவான். அல்லாவிடம் செல்லுகிறோம், இந்த ஆழத்துக்கே அதிபதியான ஒருவனிடம் செல்லுகிறோம், நம் குறைகளையெல்லாம் அவனிடம் சுமத்துகிறோம், அவனுடைய முகபத்தை பெறப்போகிறோம், அங்கு சில நேரம் அமர்ந்திருப்போம் என்பதல்ல. தாமதமாக வருவார்கள், முந்திக் கொண்டு வேகமாக வெளியேறுவார்கள். அதிலிருந்தே அந்த மக்களுடைய ஈமானுடைய வலு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்கிறோம். அதன் விளைவுதான் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுவதும் ஒடுக்கப்படுவதும் அடிக்கப்படுவதும் வளர்ச்சியற்ற நிலையிலும் இருக்கிறார். சாதாரணமாக உள்ள ஒரு நடிகையை, நடிகனை குறை சொல்லிவிட்டால் கொலையே நடக்கும். குரானியே எரிப்பேன் சொல்லும், நம்ம ஊர்ல எதுவுமே நடக்கவில்லை. பள்ளிவாசல் இடிபட்டு முதல் ரெண்டு நாள் சைலண்ட், ஒரு ஊர்ல ஒன்னும் ரியாக்ஷனே இல்லை. அப்புறம் தான் நான் ஜிகாத் கமிட்டி கிளைகளுக்கு போனேன், ரெண்டு நாள் தமிழ்நாடு, இன்னும் ரெண்டு நாளைக்கு இயங்க கூடாதுறான்னு கட்ட 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 கட்டன்னு கன்னியாகுமரியில் அடிச்சாங்க. அப்புறம் தான் பதட்ட நிலையே, இல்லைன்னா காவிர்கள் என்ன நினைத்திருப்பார்கள், சோரம் போன வண்டா முஸ்லீம் நினைச்சிருப்பாங்க. முஸ்லீம்கள் எங்க பள்ளிவாசல இடிச்சிட்டா ஒன்னு, ஒரு ஆள் உயிரோடு இருக்க மாட்டேங்கிற ஒரு துணிவோடு இருக்கணும். என் வழிக்கு குறுக்கிடாதே, உன் வழிக்கு நாங்கள் வரமாட்டோம், உன் வழியில் செல்லும் பொழுது நாங்கள் குறுக்கிட மாட்டோம், எங்க வழியில குறுக்கிட்டா நீ திரும்பி போக மாட்டாய் என்கின்ற துணிவு இஸ்லாமியர்களே வர வேண்டும். அது உங்களிடம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் உங்க ரிசக்க தடுத்துட மாட்டான், கடையத்தான் நீ திறக்கலாம், கஸ்டமரை அல்லாதான் அனுப்ப முடியும், படுக்கையை நீ விரிக்கலாம், தூக்கத்தை ஆண்டவன் தான் கொடுக்க முடியும். நீங்க எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சகோதரர்களே, உங்களுக்கு மரணம் வரும். நீ எவ்வளவு பெரிய கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கும் ரிசக் வரும். ரிசக் என்பது எந்த ஒரு கல்லில் இருந்தாலும் வந்துவிடும். ஒரு பாரசீக நாட்டின் பெரிய அதிபதி ஷாய் சினான் என்பவள் இளவரசியாக இருந்தார். அந்த இளவரசிக்கு பாரசீகத்தை கைப்பற்றும்படி உமர் பின் ஹத்தாப் அவர்கள் உத்தரவிடுகிறார். படைகள் சென்று அந்த இளவரசியை கைப்பற்றி வருகிறார்கள். அந்த இளவரசியை கைப்பற்றி வந்து சபையிலே நிறுத்தி விடுகிறார்கள். உலகத்திலேயே அரபு நாட்டை விட, அன்றைய அரபு நாட்டை விட 6 மடங்கு பெரியது இன்றைய ஈரான் ஈராக். 6 மடங்கு பெரிய பாரசீக நாட்டை இன்றைய ஈரான் ஈராக், அன்றைய பாரசீகத்தை இஸ்லாமிய போர்கள் சென்று கஹலித் பின் அல்வலித் என்ற சஹாபா ஒருவருடைய தலைமையில சென்று கைப்பற்றி அந்த ஷாய் சினான் என்ற பெண்மணியை கொண்டு வந்து அடிமைப்படுத்தி நிறுத்தியிருக்கிறார்கள். அப்படி நிறுத்தப்பட்ட போது சபைக்கு உமர் பின் ஹத்தாப் அவர்கள் வரவில்லை, அவர் சற்று தாமதமாக வருகிறார். இந்த நேரத்தில் இமாம் ஹுசேன் அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்புகிறார்கள். இந்த பாரசீக பேரழிலை பற்றி உலகம் பூராம் பாடல்களாக பாடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இளவரசியவே தூக்கி வந்து விட்டார்கள் இஸ்லாமியர்கள். வார் பூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய போர் காப்பு பொருளாக, போர் ஈட்டு பொருளாக கொண்டு வருவது பண்டைய மரபுப்படி கொண்டு வந்து விடுகிறார்கள். இமாம் ஹுசேன் வீட்டிலிருந்து கிளம்புகிறார். அவருடைய சகோதரி பிபி ஜெயினப் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். இவர் அங்குள்ள குளித்து விட்டு வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் இருந்திருக்கிறது, ஒரு டம்ளர் பால் இருந்திருக்கு.
அந்த ஒரு குவளை பாலை எடுத்து அருந்த போகும்போது அவர்கள் வீட்டில் அவ்வளவு வருமநிலை. அண்ணா, இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தகப்பனாருக்கு எடுத்து வைத்திருக்கிறது. அவர் உமர் பின் கத்தாபுடைய சபைக்கு மதீனத்துல் முனவராவுக்கு சென்றிருக்கிறார் என்றவுடன் அதை அப்படியே தகப்பனுக்கு வைத்திருக்கிறது என்று வைத்துவிட்டு ஒரு சிலை சுரட்டியும் பாலையும் வைத்துவிட்டு ஒரு துணி மாத்திட்டு வெளிவரார். துணி கிழிஞ்சிருக்கு. அந்த அம்மா கூப்பிட்டு, நீ போவதோ ஒரு பெரிய சபை, அங்கு ஒரு நாட்டு இளவரசியை கொண்டு வந்திருக்கிறார்கள், நீங்கள் தான் பெருமானாரின் பேரன் என்று நினைத்தால் இந்த கிழிந்த சட்டையை வைத்து நம்முடைய குலத்துக்கு அசிங்கமாக இருக்கும் என்று சொல்லி கௌரவம் கருதி அதை தைத்து தருகிறார். ஒரு ஒட்டு போட்ட துணி, ஒரு துணியை ஒட்டு போட்டு அனுப்புகிறார். இவர் சென்று பள்ளிவாசல் மரபுப்படி பின்னாடி வந்தவர் பின்னாடி அமர வேண்டும் என்று பொதுமக்களில் ஒருவராக அமர்ந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சபைக்குள் நுழைந்து மக்களை பார்த்து அஸ்ஸலாம் அலைக்கும் என்கிறார். உடனே மக்கள் வாலைக்கும் சலாம் என்று பதில் சொல்கிறார். இவர் என்ன சிந்தனைத்தால், காட்டு மிராண்டி மக்கள், நாகரிகம் தெரியாத காட்டு அரபிகள், இந்த அரபிகள் இவர்களுக்கு முறையான அரசமைப்பு கிடையாது, அதெல்லாம் அவள் நினைத்ததெல்லாம் சரிதான். அந்த 20 ஆண்டுகளில் பெருமானார் அவர்களை அந்த அளவு பக்குவமாக மாற்றிவிட்டார். எல்லா பேரரசர்களும் அரசன் அமர்ந்தவுடன் மக்கள் எழுந்துதான் அவனுக்கு சலாம் செய்வார்கள். ஆனால் இங்கோ மன்னன் மக்களுக்கு சலாம் செய்கிறானே, மக்கள் அவருக்கு பதில் சொல்கிறார்களே என்று நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறார்களே என்று நினைத்து, தனக்கு தவறான தகவல்கள் தன்னாட்டு மக்களால் தரப்பட்டன என்று கருதி தன்னாட்டு மக்களை தன்னாட்டு பாரசீக மொழியில் அவள் திட்டுகிறாள். திட்டியவுடன் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் பாரசீகம் தெரியாததால் தன்னைத்தான் திட்டுகிறாளோ என்று உணர்ச்சி வசப்பட்டு இவளை அடிமை சந்தையில் வைத்து விற்றுவிடும்படி சொல்லுகிறார். அந்த இடத்திலே சல்மான் பார்சி என்று சொல்லக்கூடிய பாரசீக தேசத்தைச் சேர்ந்த சஹாபா ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவர் எழுந்து, ஓ உமரே, அவள் தன்னாட்டு மக்கள் தவறான தகவல் தந்ததால் திட்டுகிறாள், உங்களை திட்டவில்லை என்று விளக்கம் சொன்னவுடன், நல்ல வேலை சல்மான் பார்சி இருந்ததால் உமர் ஒரு தவறு செய்யாமல் தடுக்கப்பட்டார் என்று சொல்லி அவளுக்கு என்ன தீர்ப்பு வழங்க வேண்டுமோ வழங்குங்கள் என்றவுடன், பெருமானார் காலத்தில் இம்மாதிரி பொருள்கள் வந்தால் இஸ்லாமியரில் ஒருவரை திருமணம் செய்தால் விடுதலையும் அல்லது அடிமையாக ஒருவராக விற்றுவிடுவதும் தான் நடக்கும். அதன் அடிப்படையில் இங்குள்ள யாரை வேண்டுமானாலும் இவள் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அவளோ ஒரு இளவரசி, ஒரு அரசனைத்தானே திருமணம் செய்ய வேண்டும் என்று நேராக மிம்பர் படியில் அமர்ந்திருந்த உமர் பின் ஹத்தாபை நோக்கி செல்லுகிறாள். அவள் மனசாட்சி குத்தி இருக்கிறது, ஓ சாய் சினான். பின்னால் அந்த பெண் சஹர்பானு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டாள். சாய் சினான், உன் நாட்டுக்கும் அரபு நாட்டுக்கும் நடந்த யுத்தத்தில் அங்குள்ள எல்லா பொம்பளையும் யாரும் கொண்டு வந்துடல, அங்குள்ள எல்லா பெண்களையும் கொண்டு வரவில்லை, மாறாக உன்னை போன்ற அரசு அந்தஸ்தில் உள்ளவர்களைத்தான் கொண்டு வந்தார். எனவே அந்தஸ்தான வாழ்க்கை வாழவும் வேண்டாம், இப்படி அவமானப்பட்டு நீ நிற்கவும் வேண்டாம், என்றும் போலுள்ள சாதாரண பிரஜையாக நீ வாழ், இனி உனக்கு அரச வாழ்க்கை தேவையில்லை என்று முடிவு மனசாட்சி சொல்லியவுடன் உமர் பின் ஹத்தாப் வரைக்கும் சென்று விட்டு அவள் திரும்பி பொதுமக்களிலே ஏழ்மையான ஒரு ஆளை தேடுகிறாள். ஒட்டு போட்ட சட்டை உள்ள இமாம் ஹுசேன் இருக்கிறார், இவரை திருமணம் செய்து கொள்ள என்று சொன்னவுடன் அந்த சபையிலேயே திருமணம் செய்விக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஜொல்வா கொட்டுறது நடத்துவாங்கல்ல, அரபு முறைப்படி ஜொல்வா கொட்டுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஒரு துண்டு ரொட்டியும் பாலும் தான் இருக்கு. அரபு நாட்டு அரசிக்கு அடுத்த நேர சோத்துக்கு வழி இல்லாத அலி ரலியல்லாஹுத்தாலா அவங்க வீட்டில் ஒரு சிலை ரொட்டி எல்லாரும் இதுக்கு வச்சிருக்கலாம். இரு அரபு நாட்டை விட இரு மடங்கு பெரிய நாட்டின் அதிபதி நேற்று வரை அவள். அவளுக்கு சாதாரண ஒரு ஏழை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுத்தாலா அவங்க அடுத்த நேர சாப்பாடு இல்லை, ஒரே ஒரு சிலை ரொட்டி தான் அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு சாப்பாடு. அந்த ஒரு துண்டு ரொட்டி ஒரு நாட்டு இளவரசிக்காக அல்லாஹ் ரிசக் வச்சிருக்காருன்னா, அலி ரலியல்லாஹுத்தாலா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு துண்டு ரொட்டிக்காக ஒரு நாட்டு அரசியே நேற்று அரசி இன்னைக்கு இந்த ரிசக் அவர் தலையில் எழுதியிருக்கு. ரிசக் ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டான்னா எங்கிருந்தாலும் அந்த ரிசக் உங்களுக்கு தள்ளிட்டு வந்துடும். அந்த பெண்ணை திருமணம் செய்ததன் விளைவு பிறந்தவர் தான் இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் சாய் சினான். அதனால்தான் பாரசீகர்கள் பின்னாடி இமாம் ஹுசேன் இறந்தவுடன் பர்ஷியா என்று சொல்லக்கூடிய ஷியா இனங்கள் கிளம்பியது. அந்த ஜெய்னுல் ஆபிதீனுக்கு தான் ஆட்சி பொறுப்பு வேண்டும் என்று கிளம்பி பாரசீக மக்கள் தோல்வியுற்ற மக்கள் சாய் சினாவின் வம்சத்தினர் பர்ஷியா ஷியா இனங்கள் கிளம்பியது. ஈரான் இன்றைய
ஈரானின் அதனால்தான் பாரசீகர்கள் பின்னாடி இமாம் ஹுசேன் இறந்தவுடன் பர்ஷியா என்று சொல்லக்கூடிய ஷியா இனங்கள் கிளம்பியது. அந்த ஜைனுலாவுதீனுக்கு தான் ஆட்சி பொறுப்பு வேண்டும் என்று கிளம்பி பாரசீக மக்கள் தோல்வியுற்ற மக்கள் சாயிசீனாவின் வம்சத்தினர் பர்ஷியா ஷியா இனங்கள் கிளம்பியது. ஈரான் இன்றைய ஈரானின் ஒரு பகுதியினராக இருந்தது. அந்த வம்சத்தில் தான் நம்முடைய மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களும் வந்தார். ஆக உங்களுக்கு ரிசக்கும் மரணமும் எங்கிருந்தாலும் எப்படியும் வந்து சேர்ந்து விடும். உங்களுடைய ரிசக்கோ அந்தஸ்தோ இறைவனால் அளிக்கப்பட்ட கொடையை ஒழிய நீங்களாக அதை தற்காத்துக் கொள்ள முடியாது. எனவே எந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கஷ்டம் வருகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் குரல் கொடுக்கவோ இணைந்து நின்று பாடுபடவோ தயங்கி விடாதீர்கள் சகோதரர்களே. அப்படி தயங்கிவிட்டால் இன்று இஸ்லாம் இவ்வளவு தூரம் விரிவுபட்டு வந்திருக்காது. இன்று ஆயிரக்கணக்கான மக்கள், உங்களுடைய கிராமத்தை அருகில் உள்ள சுற்றிலுள்ள மக்களே நிறைய பேர் இஸ்லாமிய தாகத்தவிப்பில் இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி நீங்கள் என்றாவது சென்று இந்த இஸ்லாமிய தௌஹீது கோட்பாடுகளை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த நினைவே உங்களுக்கு இல்லாமல் தான் இருக்கிறீர்கள். ஒரு 100 அரிஜினர்கள் இன்று பள்ளிவாசலில் வந்து நின்று கொண்டு உடனடியாக நாங்கள் தீனை ஏற்க வேண்டும் என்றால் உடனடியாக அவங்களை தழுவி கூட்டிட்டு போய் வச்சு களிமா சொல்லி கொடுக்கலாங்கிற எண்ணம் வராது. இதை பண்ணனா அடுத்த கிராமத்துக்காரெல்லாம் வந்து கொடி நட்டுருவானா, போலீஸ் என்கொயரி வருமா, கவர்மெண்ட் தடை செய்யுமா, இப்படித்தான் எண்ணுவார்கள் உடனே. அதனால் அரவணைக்க உங்கள் கைகள் நீளாத வரை அதை நோக்கி வர தயங்கி விட்டு, உங்க ஊர்ல இவ்வளவு பள்ளிவாசல் இருக்குது, அவன் எங்க ஊர் ஜிகாத் கமிட்டிக்கு தான் எழுதுறான், நாங்க வந்து இஸ்லாமை தழுவுறோம். உங்கள் கிராமத்தை சுற்றியே எத்தனையோ தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மணி என்பவருடைய தலைமையில் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, இழிநிலை நீங்க வேண்டும் என்பதற்காக, சமத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக, ஒரு நல்ல அந்தஸ்தோடாவது மரணம் அடைய வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய வாரிசுகளாவது அந்த இழிநிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக, பார்ப்பனியத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக லிபரேஷன் அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை சென்று அணுகி அல்லது வாரம் ஒரு முறையாவது எல்லா ஜமாத்தும் சேர்ந்து ஒரு விருந்து வைத்து அந்த சகோதரர்களை பள்ளிவாசல் அழைத்து, பள்ளிங்கிறது பெருமானார் காலத்தோட பல்கலைக்கழகமா இருந்தது போச்சு, இப்ப 4 வயசானவங்களுடைய ரெஸ்ட் ஹவுஸா போச்சு. ஒரு பள்ளிவாசல் என்பது முந்தையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கையிலே ஒரு வாள் இருக்கும், மிம்பர் ஒரு படி இருக்கும், பெருமானார் கையில் ஒரு வாளும் ஒரு கையில் திருக்குர்ஆன் ஷரீஃபும் இருக்கும், எடுத்து விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த மரபு இன்று அரபு நாட்டிலும் கேரளாவின் பல பகுதியிலும் கடையநல்லூரில் ஒரு சில பகுதிகளிலும் கடைபிடித்து வருகிறார்கள். இப்போ எல்லா பள்ளியிலையும் ஒரு கட்டை இருக்கு, அது மறக்காம செஞ்சு வச்சிடறாங்க. பெருமானார் காலத்துல அவருடைய கடைசி ஹஜ்ஜு முடிச்சுட்டு வந்து நோய் கொண்டிருந்த போது வஃபாத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அங்கிருந்த ஒரு அபிசீனி ஆசாரியை கூப்பிட்டு, என்னால நின்று ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண முடியல, ஒரு உக்காடுற மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தார். ஒரு சின்ன முக்காலி இருந்துச்சு, அதை வேண்டான்ட்டார். ஒரு 3 அடி கொண்ட ஒரு படிக்கட்டு செஞ்சு வச்சார். 1 அடி 2 அடி ஏறுவார் பெருமானார், 1 அடியில் உட்காந்துக்குவார் முதல் படியில், 2வது படியில் கால் வச்சுக்குவார், 3வது படி சும்மா இருக்கும். அதை பாரசீக வஃபாத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சான். உடனே இந்த முக்காலியை உடைச்சு தூள் பண்ணி புதைச்சிரு, இல்லைன்னா இதை நாளைக்கு புனித ஸ்தலமாக்கி போடுவான் அந்த முக்காலியை. அதை தன் முன்னாலேயே அதை உடைச்சி அதை புதைக்க வச்சுட்டார். வயது முதிர்ந்திருந்ததுனால, தளர்வாக இருந்ததுனாலையும், உடல் நோய் கொண்டதாலையும் மெதுவாக படிக்கட்டு ஏறி போனார். வாழை தூக்கி பிடிக்க முடியல. அங்கே ஒரு சஹாபா வயதானவர் தன் வயதான துணைக்காக ஒரு தடி வச்சுக்கிட்டு வந்தார். அதை தூக்கி பெருமானாருக்கு இப்படி கையில் கொடுத்தார், கை வச்சுக்கோங்க பெருமானாரு. பெருமானார் ஒரு தடியில் கை வச்சுக்கிட்டார். இது கடைசி நாள் நடந்த கடைசி சம்பவம், மெதுவா பெருமானார் ஏறினாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லயும் அஜரத்து மெதுவா ஏறுறாரு படிக்கட்டுல, அதே மாதிரி கட்டையை கையில குடிச்சுக்கிறார். இவைகளெல்லாம் கூட சுண்ணத்துக்கள் தான். அதில் நீங்கள் காட்டுகிற தீவிரம், அதில் நீங்கள் பள்ளியாசல சிரிக்க கூடாது, அதில் நீங்கள் காட்டுகிற தீவிரமும் அக்கறையும் பெருமானார் வாய் விட்டு சிரிச்சதில்லை. மொத்தமே அவங்க வாழ்க்கையில 21 முறை புன் சிரித்திருக்கிறார்கள், 21 முறை ஸ்மைல் உதடுபடி பல்லு தெரியாம சிரிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி பல்லு தெரியற மாதிரி சிரித்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு அது கூட லேசா தான். பெருமானார் அவர்கள் 21 முறை தான் ஸ்மைல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருப்பாங்க.
அப்போ சாதாரண சுண்ணத்துக்களில் மிக தீவிரமாக அக்கறை காட்டுகிறீர்கள். மிக பெரிய பரலான கடமைகளில் இஸ்லாமியர்கள் நீங்கள் கவனமே செலுத்துவது. சின்ன சின்ன சுண்ணத்துக்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமா, அது ஒரு கட்டாயப்படுத்தி கட்டை எல்லாரும் கையில கொடுத்தாங்க. அது எல்லாரும் பள்ளிவாசலையும் பார்த்தா ஒரு கட்டாயமும் மூணு படிக்கட்டும் இருக்கும், ஒரு கட்டை ஒண்ணு இருக்கும், ஆசா கோலும்பாங்க. என்ன சகோதரர்களே, சரித்திர சம்பவம் பெருமானார் இது மாதிரி பிடிக்க சொன்னாரா? தீவிரமா இருக்கிறீர்கள். 1716 இடத்திலே மார்க்கத்திற்கான யுத்தங்கள் பற்றியும் ஜிஹாது பற்றியும் சொல்லி இருக்கிறது. சரி, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய சொல்லி பெருமானார் சொல்லி சென்றார்களே, பெருமானாரும் சொல்லி இருக்கிறார், இறைவனும் சொல்லி இருக்கிறான், இஸ்லாம் என்பது இட் இஸ் ஃபார் என்டையர் மேன்கைண்ட், மனித குலம் முழுமைக்கும் இறங்கிய ஒரு மார்க்கமே ஒழிய முஸ்லிம்களாகிய நீங்கள் பொட்டியில் பூட்டி வைப்பதற்காக பிறந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது உங்களுடைய பொட்டியிலும் தொப்பிக்குள்ளும் மட்டும் வைத்துக் கொள்வதற்காக பிறந்த ஒரு மார்க்கம் அல்ல. இது கிட்டாத எட்டாத சைத்தானின் பிடியில் உள்ள அத்தனை வேரையும் எடுத்து சென்று போதிப்பதற்காக, வாளோடு போர் புரிந்தாவது இதை போதிக்க வேண்டும் சகோதரர்களே. இது மார்க்கம் என்பதை மறுத்து சொல்ல யாருக்கும் ஆதாரம் இல்லை. அது தெரியும் இருந்தாலும் செய்ய மறுக்கிறார். நாங்கள் அப்படியல்ல, இஸ்லாம் அல்லாத எத்தனையோ இஸ்லாம் அல்லாத தொகுதிகளுக்கு சென்று எங்களுடைய மார்க்கத்தை நம்முடைய மார்க்கத்தை பிரகடனப்படுத்துகிறோம், வர சொல்லுபவர்களை வரவேற்கிறோம், பொது மேடையிலேயே நாங்கள் அவர்களை பிரகடனப்படுத்தி எவ்வளவோ 1000 பேர், எவ்வளவோ 1000 பேர் இந்த இந்த மாதத்தில் மட்டும் 6000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். உங்க ஊர்ல ஒரு 200 பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 200 பேரை இஸ்லாம் ஆக்கி விடுகிறோம், இங்க வச்சு களிமா சொல்லி சுன்னத் பண்ணி அந்த 10 நாளுக்குள்ள பாடம் போய் அனுப்பி விடுகிறோம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாங்கள் அருகில் உள்ளவர்களை உங்கள் பள்ளியை நோக்கி வரச்சோம், அல்லது உங்க ஊர் 10 ஊர் சேர்ந்து இந்த பள்ளிவாசலுக்கு மேலையாக ஒரு கம்யூனிட்டி ஹாலை கட்டுங்க. அந்த ஹாலில் இந்த புதுசா இஸ்லாம், இப்ப நாங்க பொன்னாணிக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, கேரளாக்கு பொன்னாணிக்கு அனுப்புறோம். பொன்னாணி மதரசாவுக்கு போன வருஷத்துல மாத்திரம் 16000 பேர் அனுப்பிச்சிருக்கோம் நாங்க ஜிகாத் கமிட்டியில் இருந்து. எனக்கு என்ன ஆண்டவனே, நான் மௌத்தா போனா கூட இந்த 14000 பேருக்கும் 14000 பிள்ளைகள் பெண்டுகள், அவன் 4 பேர், கிட்டத்தட்ட 100,000 பேர் ஆயிடுவான் 10 வருஷத்துல. அந்த 100,000 பேர் 1,000,000 பேர் ஆகி நான் மௌத்தா போயிட்டேன்னா கூட கோடி கோடியா கோடி கோடியா என்னுடைய கபருக்கு சவாபு வந்து கொண்டே இருக்குங்கிற நல்ல நியத்து. எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் லாஸ் கிடையாது, பெரிய கஷ்டம் கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு நோய் கிடையாது, எனக்கு ஒரு பயம் கிடையாது. உங்களை எல்லாம் கூட வசதியாக வைத்திருக்கிறான் அல்ல, உங்களை எல்லாம் கூட எனக்கு செல்வாக்கையும் செல்வத்தையும் கொடுத்துருக்கிறான். நீங்க நினைச்சா கலெக்டரை கூப்பிட முடியாது, நான் ஒரு மணி கூட கூப்பிடலாம். உங்கள்ட்ட இல்லை, உங்கள்ட்ட நல்ல உடம்பு இருக்கு, என்கிட்ட அது கூட இல்லை. உங்களுக்கெல்லாம் மொத்த போன அழுகிறதுக்கு புள்ள கூட்டி இருக்கு, எனக்கு அது கூட இல்லை. ஆனா நான் தைரியமா இருக்கிறேன். முஸ்லிம்கள் 300,000 பேர் ஒரு பேரணி நடத்தி போகிறார்கள் பெருமானார் விழா. 30 பேர் குடிச்சிட்டு அடிக்கிறான் அவங்க. அந்த நேரம் நான் கேரளாவில் இருக்கிறேன். அந்த ISS மதனி பைக்கு ஒரு கால் வைக்கணும் தொழுகிற மாதிரி லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் கொண்டு வந்து கால் வச்சு கொடுக்குறேன். வச்சு கொடுக்கும்போது என்ன சொல்ற, அதுரா இன்னைக்கு உனக்கு நான் வச்சு தர்றேன், நாளைக்கு என்ன கால கையை எடுத்துட்டானா நீ வச்சு கொடுக்கணும், அதுதான் சகோதரத்துவம் அப்படி சொல்லி நான் வச்சு தரேன். எனக்கு ஒண்ணு நல்லா இருக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? நான் சத்தியமா காபி தடி வாங்கி தான் ஜாவேன், நான் கவலைப்படவில்லை. அவருக்கு வச்சு கொடுத்துட்டு நான் பிளேன்ல ஏறேன், மெட்ராஸ்ல கலவரம் வந்து அடிபட்டு சின்ன சின்ன பசங்களா என்கிட்ட வந்தாங்க. கமிஷனர் போன்ல கூப்பிட்டேன், அரை மணி நேரத்துல கலவரம் நிக்கணும், 2 நாளா விட்டு வச்சுட்டேன். எங்க ஆளுங்க ஒவ்வொன்னா குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து பிளாக் பார்த்துலயும் இரும்பு கடையிலையும் பழைய இரும்பு கடையிலையும் சம்பாரிச்ச சொத்து, ஹராமாவோ வட்டி வாங்கியோ வாசி வாங்கியோ கட்டினதல்ல, உழைச்சு கடுமையான போராட்டங்களுக்கு இடையில விலைவாசி உயர்வுகளா இருக்கிறது, அதுல ஆளு உழைச்சிருக்கான். அரை மணி நேரம் தான் உனக்கு டைம், இல்லைன்னா சவுக்கார் பெட்டில் எங்களால் இறக்கிடுவேன், பூரா அட்டி பின்னிடுவேன், ஒரு மார்வாடி உயிரோட எல்லாம் கொண்டுருவேன். அரை மணி நேரத்தில் கலவரத்தை நிறுத்திவிட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு என்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க. நான் ஒருத்தன் இப்படியெல்லாம் முரண்டு பண்ணிட்டு இருக்க ஒன்னால சகோதரர்களே, உங்களுக்கு அந்த கமிஷனர் அன்னைக்கு அவ்வளோ 1000 முஸ்லீம்களை காப்பாற்ற முடிகிறது. உடனே ஸ்பெஷல் ட்ரூப்புகளை இறக்கிட்டான். அடுத்த நாள் கமிஷனரையே கைது செய்யணும், அந்த ரோட்டில் கூட்டு கடமை தவறிய கமிஷனரை கைது செய்யணும்னு கூப்பிட்டு போனேன். இந்தியன் பேங்க்ல சங்கராச்சாரியாருக்கு விழா நடத்தினான், 100 விழா. உடனே நான் அவனுக்கு எழுதினேன், இந்தியன் பேங்க் என்பது பொது நிறுவனம், ஏன்டா 100 நான் அந்த அம்மாவுக்கு நடத்துறேன், அந்த ஆளுக்கு நடத்துறேன், எங்க வீட்டில் 4 நன்னிமா இருக்கு, 100 முடிஞ்சு நன்னிமான தெரியுமா, அம்மாவோட அம்மா, அதுக்கு நடத்துறியான்னு கேட்டேன். ஆக்ஷன் டிராப், உடனே எழுதுறான்.
நான் ஒருத்தன் அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்காவது நியாயத்தை தட்டி கேட்க முடியும் சகோதரர்களே. நாங்களும் இல்லாம மலங்கு போயிட்டா யாருதான் செய்வாங்க? ரெண்டு நாள் பள்ளிவாசல் இடிஞ்சு நீங்க என்ன பண்ண, நீங்க சொல்லு, பள்ளிவாசல் இடிஞ்சோட நீங்க என்ன பண்ணீங்க? செய்யறவனை வந்து குறை சொல்லி விடாதீர்கள் சகோதரர்களே. நான் செய்வது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உகந்திருந்தால் தான் அந்த காரியத்தை செய்திருக்கிறோமே ஒழிய, இல்லைன்னா நாங்கள் சும்மா போய் வீண் வம்பலா எழுத்திருந்தா நீங்க ஊருக்குள்ள அமைதியா இருக்க முடியாது. எனக்கும் தெரியும், எவ்வளவு பேர் வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு பழைக்க போயிருக்காங்க, பொண்டு பிள்ளைங்க தனியா இருக்கு, நம்மளால எவ்வளவு முடியும் இவ்வளவையும் நான் யோசிச்சுத்தான் அது அதுக்கு அங்கங்க 182 ஜாதிகளோடு இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டேன். 182 ஜாதிகளோடு ஒப்பந்தம் போட்டேன். ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு எப்படியோ ஓரம் கட்டி கொண்டு வந்திருக்கோம். 21 ஊர்வலத்தை அவர்கள் அனுமதித்திருந்தால் சரியான அடி கொடுத்திருக்கேன். நீங்க சொல்லுவீங்களா, நான் வடகர ஜமாத் தலைவர் பேசுறேன், கமிஷனர் கலவரத்தை நிறுத்த இல்லைன்னா நான் உள்ள போட்டு வெட்டிடுவேன். அடுத்த நிமிஷம் உங்களை முட்டி முட்டி கட்டி உள்ள போட்டுவான். சொல்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், கையில இளைஞர்கள் வேணும். பெருமானார் கூட பெரியவர்கள் அன்று முரண்பட்டு தான் இருந்தார்கள். கடைசி வரைக்கும் அபூஜாகல் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் தெரியுமா சகோதரர்களே? 16 ஜைத், 16 கொண்ட ஜைத் அவருடைய வளர்ப்பு மகனார், 11 கொண்ட அலி அலி அல்லாஹு, 20 கொண்ட உமர் பின் ஹத்தாப், 18 கொண்ட உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானாருக்கு 3 குறைவாக 37 கொண்ட அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தஆலா. இப்படி இளைஞர்களாகத்தான் பெருமானாரிடம் இருந்தார்கள். வயது முடிந்தவர்கள் சில ஆண்டுகள் கழித்துத்தான் மக்காவின் வெற்றிக்கு பின்னால் பெருமானார் வஃபாத்துக்கு ஓராண்டுக்கு முன்னால் தான் ஏற்றுக்கொண்டார். மனத்தளர்வு என்பது மார்க்கத்தில் இருக்கவே கூடாது. கோழைத்தனம் என்பது சைத்தானின் ஆயுதம். எந்த நேரத்திலும் அதற்கு இடம்பெற்று விடாதீர்கள். அல்லா இருக்காண்டான் நினைச்சிட்டீங்கன்னா வாள் எடுக்க கூட தயங்கி விடாதீர்கள் சகோதரர்களே. பக்கத்து ஒரு ஜமாத் தலைவர் யார் என்ற இந்த பள்ளிவாசலுக்கு தெரியாது. 180 பள்ளிவாசல்கள் இருக்கின்றன சென்னை மாநகரில். 180 பள்ளிவாசல ஒரு காரை, ஆளுக்கு ஒரு காரை எடுத்துட்டு நேரா போயிருந்தாங்கன்னா சரண்டர், யாரு சரண்டர், யாரு சரண்டர் ஆகி விடுவார்? சீப் மினிஸ்டர் வர்றாங்க பாங்க சொல்லாத ஆஃப் பண்ணிடுறாரு, முதல்ல போய் ஆஃப் பண்ணிடுறாரு. பள்ளிவாசல எழுத்து பூட்டி சாவி எடுத்துக்கிறான் போலீஸ். சில ஊர்ல ஊர்வலம் போகும்போது, காதியர்கள் ஊர்வலம் போகும், ஒரு பாங்கின் குரல் எழுப்ப எவ்வளவோ உயிர்களை தியாகம் செய்து எத்தனையோ உயிர்களை புதையிட்டு அந்த புதகூலியில நின்று எழுப்பியிருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கஷ்டத்துல, நீங்கெல்லாம் ஜீனை தள்ளுவது கஷ்டம்னா இந்த ஊருக்கு வடகரைக்கு நம்ம முன்னோர்கள் வந்த காலத்துல, ஆதிக்கங்கள்லாம் அவர்களுடைய கையில் இருந்த காலத்துல, நம்ம இஸ்லாமியர்கள் நம்முடைய பெற்றோர்களும் உற்றோர்களும் பாட்டனார்கள் எல்லாம் இங்க வந்து இந்த ஊரெல்லாம் பிடிச்சு நம்மளுக்கு ஒரு வசதி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா தைரியம் எல்லாம் இருப்பார்களா? என்னைக்கு வீர உணர்வு மழுங்கடித்து பாஸ்போர்ட் எடுத்து பணத்தை பார்க்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே வீரத்தையும் ஈமானையும் புதைத்து விட்டோம். அல்லாவை நோக்கி நீங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்களோ உலகம் உங்கள் பின்னால் நிற்கும். உலகத்துக்கு பயந்து அல்லாவை துறந்தீர்கள் என்றால் ரெண்டையுமே இழந்து விடுவீர்கள். நீங்க ஒன்னு அல்லாஹ் வழிக்காக அர்ப்பணித்த மக்கள், நம்ம நிச்சயம் துணியால வாழ வரல, மாலை வந்திருக்கோம், மௌத்தா போனா நமக்கு கணக்கு இருக்கு அப்படிங்கிற நியத்தோட ஒவ்வொரு ரக்காத்தும் தொழுதுட்டு ஆண்டவா இன்னைக்கு உனக்கு நான் என்ன பணி ஆற்றியிருக்கேன்னு கேட்கணும். இன்னைக்கு ஒரு வண்டியாவது என் கொள்கையை எடுத்து சொன்னா, ஒரே ஒரு ஆள்கிட்டாவது போய் என்னுடைய கொள்கையை எடுத்து வைத்திருக்கிறேனா, எத்தி வைத்திருக்கிறேனா என்று எண்ணி பாருங்கள். இறைவனுக்கு நீங்கள் ஆற்றிய கடமை என்று பார்த்தால் உங்களுடைய சொந்த கடமைகள், ஒரு தனி மனித கடமைகள் என்று சொல்லக்கூடிய கடமைகளைத்தான், வீட்டுக்கு உணவிடுவது, குழந்தைகளை பராமரிப்பது போன்றது மட்டும் இறைவனுக்கு ஆற்றிய பணியாகிவிட முடியாது. இறைவனுக்கு என பிரத்யோக கடமைகள் உண்டு. இறை வழிக்கு நீங்கள் என்ன ஆற்றுவீர்கள்? இறைவனுக்கு ஆற்றிய கடமை வேறு, இறை வழிக்கு ஆற்றிய கடமை வேறு. இறை வழிக்கு மறைநெறிக்கு நீங்கள் என்ன கடமை ஆற்றுவீர்கள்? உங்க பணத்துல கொஞ்சம் எடுத்து அவனால் இஸ்லாம் ஆரவனு கொடுத்தீங்களா, அல்லது இப்போ அடிபட்டு செக்டர் மோத்தா போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பியிருக்கீர்களா? அது ஒண்ணுதான் வரும். ஏதோ இப்ப இந்த திருவல்லிக்கேணி கலவரத்துல மோத்தா போனவங்களுக்கு பள்ளியாசல் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்களே, இது ஒண்ணுதான் கபரஸ்தானுக்கு வரும். பையனுக்கு சோறு போட்டிருப்பீங்க, அவன் களிமா கூட தெரியாம வளர்றான். ஒரு சைத்தானத்தான் வீட்டுல வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். 90 பையனுக்கு களிமா தெரியாது. உங்க ஊர்ல 90 பசங்களுக்கு களிமா தெரியாது. நான் பள்ளியாசல பேச வர்றதுனால இந்த வயசு பையன் உட்கார்ந்து இருக்கான். ஆளுங்க பேசுறாருன்னா அரகஜ தூரம் அங்கிட்டு நிற்பான். மார்க்கம் என்பதை எவன் சொன்னாலும் தேனில் ஈ மொய்த்த கதையாக எந்த ஈமானோடு வர விதைக்கின்றீர்களோ அந்த விதை விதைக்க தவறிவிட்டு
அக்கறையே இல்லாத மக்களாகத்தான் ஒவ்வொரு தனி மனித இஸ்லாமியரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தீனை பெற்ற அக்கறையில் என்னமோ அப்படியே மிஷின் மாதிரி பள்ளியாசலுக்கு வர்றாங்க, மிஷின் மாதிரி தொழுகிறாங்க, மிஷின் மாதிரி போயிடறாங்க. மார்க்கத்துக்கு ஆற்றிய பணிகளுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பிரச்சனைகளையோ தீர்த்து அன்றாடும் அதை நோக்கி மதீனத்தில் முனவராவை நோக்கி வந்த வண்ணம் இருந்தார்கள். உலகத்தின் பல பாகத்திலிருந்து ஒரு மணிக்கு 10 சதுர மைல்கள் இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு மணிக்கு 10 சதுர மைல். உங்களுக்கு நுழைய தயக்கமில்லை, அழைக்க தயக்கமில்லை, என்னவோ நம்மிடம் ஒரு நோய் அழுத்தி விட்ட சகோதரர்கள் மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்று நான் எல்லாம் வெறியோடு தான் ஒரு நாளைக்கு 5 பேருக்கு கலிமா சொல்லாம படுத்தா எனக்கு சோறு திங்கள் ஆறாமா தெரியும். 5 பேரையாவது களிமா சொல்ல வச்சிருவோம் நாங்க, இல்லைன்னா சோறு திங்கும் போது எனக்கு நஜீஸ்ல கை வச்ச மாயம் நான் மறுத்தா போயிடுவேன். என்னால இஸ்லாம் அல்லாத மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதும் இஸ்லாமை எதிர்ப்பவனுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இருப்பவனோடு போர்க்குறி தொடுப்பதும் இல்லாமல் மறுத்தா போயிடுவேன். ஆண்டவனே, ஒரு நிமிடம் அப்படி நான் வாழ்ந்து விட்டால் அந்த வாழ்க்கை என்னை யாருக்கோ என் தாய் ஈன்று விட்டால் என்பதாகத்தான் அர்த்தம். நான் ஒரு மூமியனுக்கு பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கேன். அந்த நினைவு எனக்கு, நான் வெறியன், இதுல என்ன சந்தேகமே கிடையாது, நான் வெறி பிடித்தவன். எனக்கு மார்க்கம் தான் முக்கியம், மார்க்க பேணுதல் தான் முக்கியம், மார்க்கத்துக்காக எதையும் தியாகம் செய்து கொண்டிருப்பேன். இன்னைக்கு யாருக்கா இவ்வளவு கோடி முஸ்லீம்கள்ல ஊடு நகர நாட்டுலாம் விட்டு போட்டு போய் கேபிட்டல் சிட்டியில உட்காந்துக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இஸ்லாமியர்கள் எங்க போன் வரும் மக்கள் தந்துன்னு தயாரா இருக்கக்கூடியவர்கள் என்ன? நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வயர்லெஸ்ல கூப்பிட சொன்னாலும் கூப்பிடலாம், உடனே கூப்பிடுவாங்க. பிரச்சனைனா கூப்பிட்டு கால் கட்டி 13 ரூபா வயர்லெஸ்ல கூப்பிட்டுருவாய். நான் வடகரையில் இருந்தாலும் எந்த ஊர்லயாவது பிரச்சனைனா உடனே இங்க டச் வச்சிருப்பேன், காலையில காலையில சிஏஜி ஆபீஸர்ட்ட சொல்லி விடுவேன். ஏதாவது கால்னா உடனே எனக்கு வந்து கூட்டு போயிருவான், போன் வேலை செய்யலனா உடனே அந்த ஊருக்கு போயிருவான், ஸ்பாட்ல போய் கிளியர் பண்ணிடுவேன், பயப்பட மாட்டேன். நான் ஒத்தையால் இவ்வளவு செய்ய முடியுது இந்த குஃபார் கவர்மெண்ட்ல, மத்திய அரசு மாநில அரசு, நீங்க எல்லாம் இவ்வளவு சேர்ந்திருந்து ஏன் செய்ய முடியாது சகோதரர்களே? அருகில் உள்ள தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை அழைத்து வாரம் ஒரு நாள் விருந்து வைத்து பாருங்கள், அவன் மனதில் ஏறிவிடும். சமமா உட்கார வச்சு சாப்பாடு மட்டும் போடுங்கள். பெருமானார் அதைத்தான் செய்தார் இஸ்லாமிய பிரகடனம் செய்யும் பொழுது. அன்று அவரை ஏளனப்படுத்தினார்கள், பின்னால் ஏளனப்படுத்தியவர்களே இஸ்லாத்தில் வந்து பல பதவிகளை அனுபவித்தார்கள். அதை வருடம் ஒரு முறையாகவே நம்ம ஆக்கிற கஞ்சி கூட நம்ம இஸ்லாமியர்களுக்கு தான் பயன்படுகிறதே ஒழிய ரம்ஜான் இல்லாவது அவர்களை சாயங்கால நேரம் எங்க ஊர்ல ஒரு தாவத்து வச்சிருக்கோம், விருந்து வச்சிருக்கோம், வாங்கன்னு சொல்லி சமத்துவமா அவனை பள்ளிவாசல்ல உள்ள உட்கார வச்சு, இந்த வாசல்ல காஃபியர்கள் உள்ள நுழையக்கூடாது, முஸ்லிக்கீன்கள் உள்ள நுழையக்கூடாது, காஃபியர்களுடைய மரணத்திற்கே நாம் செல்லக்கூடாது, சட்டப்படி குரானுடைய ஆயத்துப்படி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் தகப்பனார் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிராகரிப்பார், முஸ்லிக்கீன், பல தேவ வணக்கத்தை உடையவர். அவருக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார். அல்லாஹ் சொல்லிவிட்டான், இப்ராஹிமே நபிமார்களுக்கும் விளக்கப்பட்டிருக்கிறது, காஃபியர்களுக்கு துவா செய்வது, முஸ்லிக்கீன்களுக்கு துவா செய்வது விளக்கப்பட்டிருக்கிறது. முஷ்ரிக்கீன்களுக்கு இறைவனுக்கு இணை வைப்பவனுக்கு மரண தருவாயில் முஸ்லீம்கள் துவா கேட்பது விளக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மரண சடங்குகளில் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள். இதுவும் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டது. பரலான கடமை. எந்த நடிகன் கிட்டாலும் தொப்பி போட்டு போய் உட்காந்துக்கிறான், எந்த இளவு இந்திரா காந்தி சாகட்டும் ராஜீவ்காந்தி சாகட்டும் குரானை புடிச்சிட்டு ஒரு ஆலிம் உட்காந்து ஓதுறாரு. அங்கிட்ட ஒருத்தன் பைபிள் ஓதுறான், இங்கிட்ட ஒருத்தன் கிரந்தத்தை ஓதுறான், அங்கிட்ட ஒருத்தன் பகவத்கீதை ஓதுறான், நடுவில் நம்ம ஆளுமும் சேர்ந்து ஓதுறார். ஒரு ஆள் குரான்ல இருக்கு அதே ஓதுறாரு. அல்லாவுக்கு மாறுபட்டு நிராகரிப்பான ஒரு காரியத்தை உட்காந்து பெருமையா டிவில எல்லாம் பார்த்திருக்கு. நாங்கெல்லாம் எந்த காபீர் செத்தாலும் எந்த முஷ்ரிக்கும் செத்தாலும் எவ்வளவு பெரிய நண்பனா இருந்தாலும் போக மாட்டேன், நாங்கள் சொல்லிடுவோம், எங்க அல்லாவுக்கு மாறுபட்டு நான் வரமாட்டேன், மன்னிச்சுக்கோ. நீ தப்பா நினைச்சா நினைச்சிட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னையே நீ படைச்ச இறைவன் சொல்லியிருக்கிறான், நீ வந்து அவனுக்கு உகந்தவன் இல்லைன்னு. அதனால நான் உன்னோட மதத்துக்கு வர முடியாது. உங்க அத்தா மொத்தா போயிட்டாரு, இவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் ராமதாஸ், அவரே மொத்தா போனா நான் போக மாட்டேன், நான் சொல்லிடுவேன் முதல்ல. நீ உங்க வீட்டுல செத்து இளவு அவன் கூப்பிடாத, நீ நான் வரமாட்டேன். எங்க முஸ்லீம் அவனா செத்து போனாதான் நான் போவேன். உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சு, உன் வீடு நிறைய பிடிச்சிருக்கலாம், அனைத்து கூப்பிடுவேன். ஏன்னா ஆண்டவனை ஏற்றுக்கொண்டவர்களை நாங்க ஏற்றுக்கிறோம், அல்லாத ஏற்றுக்காதவனை எங்க பெத்த தாப்பனானாலும் நாங்க ஏற்றுக்க மாட்டோம். எனவே இறைவன் நிராகரிப்பான காரியங்களிலிருந்து நம்மை விடுபட்டு நல்ல நினைவுகளுடன் இறைவரையின் வழியே செல்லக்கூடிய ஆற்றலை நமக்கும் நம் பெற்றோருக்கும் உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் வாரிசுகளுக்கும் வழங்குமாறு கேட்டு நம்முடைய பிழைபாவங்களை எல்லாம் இந்த புனிதமான இரவிலே இறைவன் ஏற்றுக்கொண்டு பாவங்களை மன்னித்து நல்லவைகளுக்கு 2 மடங்கு சவாபு கொடுத்து எது நமக்கு உகந்ததோ, இம்மைக்கும் மறுமைக்கும் எது உகந்ததோ, அது உகந்ததாக இறைவனுக்கு தெரிகிறதோ அதை நமக்கு வழங்கும்படி எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் தலைதாழ்ந்து கேட்டு என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவனா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.